போதை பொருள் கடத்தலின் தலைநகரம் உலகத்தில் மெக்சிகோ அங்கதான் ட்ரக் லார்ட்ஸ் இருப்பாங்க அங்க ரெண்டு பெரிய குழுக்கள் இருக்கு அந்த முக்கியமானவரா பார்க்கப்படுகிறவர் மிஸ்டர் ஜே 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 அந்த தான் சாதிக் ஆமா அவர் ஜே தமிழ்நாடு லோகோ போட்ட விசிட்டிங் கார்டு லெட்டர் பேட் அடிச்சிட்டார் ஜாஃபர் சாதி கடிச்சிட்டார் எஸ் எஸ் அந்த நோட்டு மத்திய அரசாங்கம் கையில கிடச்சிருக்கு ஜனவரி ஏழு எட்டு ஒன்பது சென்னை ட்ரேட் சென்டர்ல தமிழ்நாடு அரசாங்கத்தோட அபிஷியல் அயலக தமிழர் விழான்னு ஒன்று நடத்துனாங்க அதில் அழைக்கப்பட்டவர்கள் பாதி பேர் தமிழர்களே அல்ல சொல்றீங்க வியாபாரிகள் குருவிகள் ட்ரேடர்ஸ் இன்னும் பச்சையா சொல்லணும்னா ட்ரக் கடத்தல்காரர்கள் விடுதலை புலியோட தொடர்புடையவர்கள் ஜாஃபர் சாதிக் இந்த திமுக அரசாங்கத்தையும் அமைச்சரையும் ஒரு ட்ரம் கார்டு மாதிரி யூஸ் பண்ணியிருக்காரு கண்டிப்பா அவருடைய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான கோடி பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு இவர் பணத்தை வாரி அரைச்சி இவங்கள பயன்படுத்திட்டார் தாவூத் இப்ரஹிம் மாதிரி வரக்கூடிய இன்னொரு மனிதர் ஜே சொன்னா அது மிக இல்லை இன்னொரு தாவூத் இப்ரஹிம் தமிழ்நாட்டில் உருவாக இருந்தார் நம்ம ஏதோ ஒரு கடவுள் செயல தப்பிச்சோம் வந்திருந்தார்னா அவரோட பண பலத்தையும் அரசியல் பலத்தையும் வச்சுட்டு பாகிஸ்தான்ல உட்காந்து இந்தியாவை கண்ணுல பெரல விட்டு ஆட்டிருப்பார்

ஆசந்தமல்லியர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமக பிரகாஷம் சுவாமி அறிந்துள்ளார் வணக்கம் சுவாமி சார் சார் குறிப்பாக இது தேர்தல் காலம் சார் தேர்தல் காலத்தை பொறுத்த வரைக்கும் யார் யார் கூட கொண்டு போவாங்க எந்த கட்சிக்கு எந்த கட்சி எவ்வளோ சீட் கொடுப்பாங்க இப்படிங்கிற டிஸ்கஷன் தான் நிறைய இருக்கும் ஆனா வந்து கடந்த ஒரு வாரமாக இந்த தமிழ்நாடு அரசியலில் ஒரு புரட்டி போட்ட சம்பவம்னு சொன்னா இந்த ஜாஃபர் சாதிக் சம்பவம் தான் டெல்லி போலீஸ் அதே போல என்ஐபி டெல்லியில ஒரு மிகப்பெரிய சோதனை பண்ணியிருக்காங்க அங்க வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் போதைப்பொருள் பொருள் கடத்தல் அந்த நடத்தக்கூடிய மாஃபியாவை கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு கிலோ வரைக்குமான பொருட்களை எல்லாம் பறிமுதல் பண்ணியிருக்காங்க சைமெண்டினைஸாக பார்க்கும்போது இந்தியா முழுக்க இந்த சர்ச் என்பது நடந்துக்கிட்டே இருக்குது பல இடங்களில் கிலோ கணக்கில் போதைப்பொருளை வந்து ரெக்கவரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த லிங்கை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் தான் வந்து முடியுது அந்த லிங்கனுடைய ஒரு மிகப்பெரிய நபராக இருப்பவர் ஜாஃபர் சாதிக் அவரை சுற்றி தான் இந்த தமிழ்நாடு அரசியல் கிழமை இப்போதைக்கு போய்கிட்டு இருக்கு என்ன சார் நடந்துகிட்டு இருக்கு என்ஐஏ எப்படி பிடிச்சாங்க என்ஐபி எப்படி வந்தாங்க ஜாஃபர் சாதிக் இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் தலைமறைவாக இருக்காரு என்ன நடந்துகிட்டு இருக்கு லேட்டஸ்ட் அப்டேட் என்னவா இருக்கு சார் இந்த நியூஸை பொறுத்த வரைக்கும் ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க்னு இப்போ வெளிவந்திருக்க சமாச்சாரங்கள் டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான் நூறுல வந்து ஒன்றரை சதவீதம் ரெண்டு சதவீதம் தான் வெளியில வந்திருக்கு வெளிவராதவைகள் 98% ஓகே அதுல முக்கியமானது சர்வதேச ட்ரக் லார்ட் வரிசையில் மூன்றாவது இடத்தை பிடிக்கிறார் மிஸ்டர் ஜே அமெரிக்காவில் மெக்சிகோவில் அவர் யாரு பேர் சொன்னது தெரியாது ஜே என்ன தெரியும் ஓகே மெக்சிகோக்கு 25 தடவை போயிட்டு வந்திருக்கார் மெக்சிகோ உலக கடத்தல் போதை பொருள் கடத்தலின் தலைநகரம் உலகத்தில் மெக்சிகோ அங்கதான் ட்ரக் லார்ட்ஸ் இருப்பாங்க தென் அமெரிக்கா ஆமாம் தென் அமெரிக்கா அமெரிக்கா கீழே வட அமெரிக்கா கீழ அந்த நாட்டில் தான் வந்து அரசாங்கங்கள் மாறுவதும் நியமிக்கப்படுவதும் ட்ரக் லாட்ஸ் கையில் தான் இருக்குது அங்கே ரெண்டு பெரிய குழுக்கள்லாம் இருக்குது அந்த குழுவில் முக்கியமானவராக பார்க்கப்படுகிறவர் மிஸ்டர் ஜே யார் சார் அந்த ஜே ஜே தான் சாதிக் ஜாஃபர் சாதிக்கா ஆமாம் அவர் பேர் அமெரிக்காவில் ஜே என்ன சார் அமெரிக்கா வரைக்கும் லிங்க் சொல்லுங்கள் அமெரிக்கா வரைக்கும் லிங்க் இருக்குது ஹோம்லேண்ட் செக்யூரிட்டின்னு ஒன்று இருக்குது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி அமெரிக்காவின் பாதுகாப்பு அமைப்பு அந்த அமைப்பு ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு கான்வென்ஷல் நோட் அமெரிக்க தூதரகம் வழியா அமைச்சிருக்கு அதாவது அமெரிக்க அரசாங்கம் இந்திய அரசாங்கம் அமெரிக்க அரசாங்கம் தூதரகம் வழியா அமைச்சிருக்கு அதுல மிஸ்டர் ஜேவோட ஆக்டிவிட்டிஸை பத்தியும் சென்னையில் நடந்த ஒரு விழால எப்படி ட்ரக் லார்ட்ஸ் மீட் பண்ணிருக்காங்க பத்தியும் அமெரிக்காவில் உள்ள ட்ரக் தொடர்புகள் பத்தியும் அமெரிக்காவுக்கு ஏற்படுத்தும் அச்சுறுத்தல் சி அமெரிக்காவுக்கும் மெக்சிகோவுக்கும் பெரிய பிரச்சனையே அமெரிக்காவில் ட்ரக் வந்து தடை செய்யப்பட்ட நாடு ஆமாம் அமெரிக்காவில் ட்ரக் வச்சுருந்தால் ஜெயில் உடனே சிங்கப்பூர் மலேசியா மாதிரி தூக்கு இல்லாட்டி கூட உள்ள சிறை தண்டனை உண்டு கடுமையான கடுமையான உங்கள் சோதனை ஏர்போர்ட்டில் போனால் சாப்பாடு இருக்கான்னு பார்ப்பான் ட்ரக் இருக்கான்னு பார்ப்போம் ரெண்டு தான் பார்ப்போம் நம்ம ஏதாவது இட்லி தோசை உப்புமா ஊரியா கொண்டு வருவான்னு செக் பண்ணுவோம் ட்ரக் இருக்கான்னு பார்ப்போம் இதை பற்றி கேட்க மாட்டோம் அந்த ட்ரக்குங்கிறது அமெரிக்காவில் வந்து போதை பொருள் பசங்க மாணவர்கள் அடிமையாகிறாங்கன்னு கடுமையான ரெண்டு அரசாங்கம் குடியரசும் ஜனநாயக கட்சி அவங்களோட மெயின் சப்ளையரே மெக்சிகோ தான் ஆமாம் கீழே இருந்தால் மேலே போகுது மெக்கீழ இருந்தால் மேலே போகுது மெக்சிகோவில் இருந்தால் மெக்சிகோவிலேருந்து எல்லா உலக நாடுகளுக்கும் சப்ளை செய்யப்படுகிறது நான் சொல்கிறது கஞ்சா கயானா ட்ரினிடாட் போன்ற பல நாடுகளுக்கு அந்த மெக்சிகோ லேண்ட் லார்ட்ஸ் ட்ரக் லார்ட்ஸோட ஜே கனெக்ஷன் வந்து மூன்று வருடங்கள் ஆகின்றன இவர் சாதாரண லெவலில் இருந்தவர் திமுகவோட அயலக துறையின் சி வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் ரொம்ப நாளா கேட்டிருந்த ஒரு துறை என்ஆர்ஐ டிபார்ட்மெண்ட் அது மோடி தான் டூ தௌசண்ட் டென்னில் குஜராத்ல டூ தௌசண்ட் செவனில் குஜராத்ல கொண்டு வந்தார் வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் அமைப்பு இருக்கா மாதிரி வெளிநாட்டு வாழ் தமிழர்கள் வெளிநாட்டு வாழ் குஜராத்திகள் வெளிநாட்டு வாழ் வங்காளிகள் அந்தந்த மாநிலங்களில் இப்ப வெளிநாட்டு வாழ் கேரளா அமைப்பு இருபது வருஷமா இருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான அமைப்பு நோர்கானு அமைப்பு இருக்கு பொக்கானா அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான அமைப்புகள் கலைஞர்ட்டியே நாங்கள் அடிக்கடி போய் சொல்லியிருக்கோம் அது வந்து ஸ்டாலின் வந்து இந்த அரசாங்கத்தில் நிறைவேற்றி கொடுத்து ரொம்ப சந்தோஷம் ஏன்னா வெளிநாட்டு வாழ் தமிழர்களுக்கு ஒரு ஆபத்துனா குரல் கொடுக்கறதுக்கு யாருமே இதுக்கு முன்னாடி என்னென்னா கோஆர்டினேஷனே கிடையாது ஒருத்தர் இறந்து போய்ட்டு பாடி கொண்டு வரணும்னா யாரும் போய் எந்த அமைச்சர்கிட்ட பேசுறதுன்னு தெரியாது மாசக்கணக்கில் ஆகும் மாசக்கணக்கில் ஆகும் ஸோ ஸ்டாலின் வந்து அதை முன்னெடுத்து என்ஆர்ஏ டிபார்ட்மெண்ட் போட்டு மஸ்தான் என்ஆர்ஏ பற்றி தெரியுமோ தெரியலையோ அவர் மஸ்தான மந்திரியாக போட்டு என்ஆர்ஏ டிபார்ட்மெண்ட் பார்த்துக்கணும்னு கொடுத்தார் அந்த என்ஆர்ஏ டிபார்ட்மெண்ட்டில் பூந்தவர் தான் ஜே ஓகே ஜாஃபர் சாதிக் அப்படி தான் ஜாஃபர் சாதிக் பூந்து தமிழ்நாடு லோகோ போட்ட விசிட்டிங் கார்டு லெட்டர் பேட் அடிச்சிட்டார் ஜாஃபர் சாதிக் அடிச்சு எஸ் எஸ் அந்த நோட்ரிக் மத்திய அரசாங்கம் கையில கடைச்சிருக்கு சார் எம்எல்ஏ போடலாம் எம்பி போட்டு போடலாம் பியூரோக்ராட்ஸ் போட்டுக்கலாம் ஜாஃபர் சாதிக்கு எப்படி சார் போட அட்வைசர் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ஆர்ஐ விங் தமிழ்நாடு கவர்மெண்ட் ரெண்டு இருக்குங்க இவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோட வெளிநாட்டு வாழ் அணியோட உறுப்பினராக இருக்கார் ஆமா அரசாங்கம் வந்து கார்த்திகேய சிவசேனாதிபதி தலைமையில் ஒரு குழு போட்டுருக்கு அது வந்து அபிஷியல் அபிஷியல் பொலிட்டிக்கல் ரெண்டு கார்த்திகேய சிவசேனாதிபதி தலைமையிலும் நந்தகுமார் ஐஏஎஸ் தலைமையிலும் கிருஷ்ணமூர்த்தி ஐஓஎஃப்எஸ் செயலாளருமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தமிழக அரசின் அயலக தமிழர் துறை அது கட்சி கிடையாது கார்த்திகை சிவசேனா டிஎம்கே வரந்தா கூட கவர்மெண்ட் பாடி அது அதாவது வாரிய மாதிரி வாரியம் மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்ஆர் இருக்கு ஆமா இப்போ எப்படி காங்கிரஸ் ஓவர்சீஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் காங்கிரஸ் ஓவர்சீஸ் ஃப்ரெண்ட்ஸ் பிஜேபி இருக்க மாதிரி வெளிநாட்டு வாழ் திமுக எல்லாரும் ஒன்றிணைக்கணும்ன்ற ஒரு நல்ல நோக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்டது வெளிநாட்டு வாழ் திமுக என்ஆர்ஐ திமுக விங்குன்னு கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒன்னா இருக்கும் இதுல இருக்க அங்க இருப்பாங்க அங்க இருப்பாங்க மாத்தி இந்த ரெண்டு விங்கிலையுமே மிஸ்டர் ஜே வாஸ் வெரி பவர்ஃபுல் பவர்ஃபுல்லா இருந்ததுனால் அவரால் அந்த பதவியை பயன்படுத்த முடிந்தது விசா ஓனா ஒரு லெட்டர் கொடுத்தா ஃபைவ் மினிட்ஸ்ல விசா வந்து ஏன்னா அபிஷியல் உங்களுக்கு இப்போ மெக்சிகோ போறதுக்கோ கனடா போறதுக்கோ அமெரிக்கா போறதுக்கோ லண்டன் போறதுக்கோ விசா தேவைப்பட்டதுன்னா நீங்களும் நானும் போறதுனா கீழே நிற்கணும் எம்பசி வாசல் எம்பசி வாசல் நிற்கணும் இவங்க ப்ரோட்டோகால் பிரகாரம் அந்த லோகோ மட்டும் இருந்து மெம்பர் என்ஆர்ஐ குரூப் என்ஆர்ஐ விங் ஏதாவது போட்டு லெட்டர் கொடுத்துட்டாங்கன்னா இதுல மஸ்தானும் லெட்டர் நிறைய கொடுத்துருக்கிறதா மத்திய அரசாங்கத்துக்கு போயிருக்கு இவர் வெளிநாடு போறதுக்கு விசாக்கு மஸ்தான் கையெழுத்து போட்டு இருக்காரு ஏன்னா அமைச்சர் போட்டாங்கன்னா உடனே விசா அதெல்லாம் இப்போ அமெரிக்கா தான் கொஞ்சம் யோசிக்குமே தவிர அமெரிக்கா யுகே வந்து விசா வாங்கறதுல கடுமையா இருக்கும் எல்லாரும் கொடுக்காது மீனச்சரி சின்ன சின்ன கயானா டின்னட மெக்சிகோ அதெல்லாம் யாரு வேணா வாங்கிடலாம் சோ இந்த தமிழ்நாடு அரசு லோகோவை பயன்படுத்தி இவர் மெக்சிகோவுக்கு இருபத்தஞ்சு முப்பது தடவை போயிட்டு வந்திருக்காரு ஓகே இதற்கு என்ஆர்ஐ விங் என்ற திமுக என்ஆர்ஐ விங்கும் இவங்க அரசாங்கத்தின் திமுக என்ஆர்ஐ அரசாங்கத்தின் என்ஆர்ஐ அணியும் உதவிகரமாக இருந்தது இவரோட பிஸ்னஸை பெருக்கிறதுக்கு சி தெரிஞ்சு தெரியாமல் பண்ணாங்களா அது நமக்கு தெரியாது மஸ்தான் தெரிஞ்ச அமைச்சாரா நம்ம சொல்லிருக்க முடியாது நம்ம கட்சிக்காரன் என்னஆர் இவங்கள இருக்கான் விசா கேட்கலாம் கொடுத்துட்டு போகலாமே அப்படின்னு கொடுத்துருக்கலாம் ஸோ நம்ம அவரை வந்து இன்வால்வ் பண்ணி பேசக்கூட தப்பு தெரியாமல் பேச முடியாது யார் யார் இன்வால்வ் ஆனால் இவர் பேரெல்லாம் பரிசீல் நிலையில் மத்தியில் அரசாங்கத்தில் இருக்குங்கிறத ஐபிஎல் கிடைச்ச தகவல் சார் அப்படின்னா ஜாஃபர் சாதிக் இந்த திமுக அரசாங்கத்தையும் அமைச்சரையும் ஒரு ட்ரம் கார்டு மாதிரி யூஸ் பண்ணியிருக்காரு கண்டிப்பா அவருடைய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான கோடி பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு இவர் பணத்தை வாரி அரைச்சி இவங்கள பயன்படுத்திட்டா ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் ஜனவரி ஏழு எட்டு ஒன்பது சென்னை ட்ரேட் சென்டர்ல தமிழ்நாடு அரசாங்கத்தோட அபிஷியல் அயலக தமிழர் விழான்னு ஒன்னு நடத்தினாங்க ஒரு மூணு யாருக்கு நடத்து யாருக்கு தெரியும் தெரியல எவ்ளோ பேர் எவ்வளவு பேருக்கு தெரியும்னே அது தெரியாம நடத்த உடனே ஒரு முடிந்த பிறகு அது ஒரு வேளை ரகசியமா கூட்டப்பட்ட மாநாடு அந்த மாநாட்டுல செங்கோல் கோச்சியவர் மிஸ்டர் ஜே அவர் தலைமையில தான் எல்லாமே நடந்தது உதயநிதி வந்து உதயநிதி வந்து துவக்கி வைச்சார் அந்த மாநாட்டை ஆமா அவர் தலைமையில் அந்த மாநாடு நடந்த போது அங்க இருந்த ஐ அதிகாரிகள் எக்ஸாம்பிள் நந்தகுமார்லாம் ஒதுக்கிட்டாங்க யார் யாரோலாம் வந்து நடத்துறாங்க நாங்கள் எப்படி இன்வால்வ் ஆறுதுன்னு ஒதுக்கிட்டாங்க அதில் அழைக்கப்பட்டவர்கள் பாதி பேர் தமிழர்களே அல்ல என்ன சார் சொல்றீங்க வியாபாரிகள் குருவிகள் ட்ரேடர்ஸ் இன்னும் பச்சையாக சொல்லணும்னா ட்ரக் கடத்தல்காரர்கள் விடுதலை புலியோட தொடர்பு உடையவர்கள் விடுதலை புலிக்கும் ட்ரக்ஸுக்கும் தொடர்பு இருக்கு அமெரிக்கா கனடா என்ன நோட் அமைச்சிருக்கு இந்தியாவுக்கு எங்கள் நாட்டில் உள்ள தமிழக விடுதலை புலி அமைப்புகள் இந்த ட்ரக் காற்றல் வழியாக செயல்படுகிறது என்பது எங்களுக்கு கவலை தருகிறது யார் சொல்றது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி யுஎஸ் நோட் அம்சர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு எங்கள் நாட்டில் அமெரிக்காவிலும் கனடாலும் இருக்கும் தமிழ் அமைப்புகள் விடுதலை புலி ஆதரவாளர்களுடன் இந்த ட்ரக் காற்றல் சேரும் பொழுது அச்சத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி அமைச்சிருக்கு இதுக்கு அப்புறம் தான் மத்திய அரசாங்கம் தூக்கத்துல இருந்து முடிச்சது இது வரைக்கும் சென்ட்ரல் வர சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒண்ணுமே அவங்க பஞ்சாப்ல கான்சென்ட் பண்ணியிருந்தாங்க பஞ்சாப் பஞ்சாப்ல ட்ரக் இருக்குன்னு ஒத்துக்கிறேன் ஆமா ஆனா அது இந்த அளவுக்கு இல்ல பஞ்சாப்ல வந்து ஏதோ ஒரு சாதாரண ஒரு கஞ்சா அந்த இது கெமிக்கல் ட்ரக் ஏதாவது சொன்ன மாதிரி ரெண்டுக்கு வீட்டு கஞ்சாங்கிறது வீட்டுல பயிரிடலாம் செடி மாதிரி அது எவ்வளவு பேர் வீட்டுல கஞ்சா வளர்க்குற செடி நான் பார்த்துருக்கேன் தமிழ்நாட்டில் எவ்வளோ கிராமங்களில் கஞ்சா இன்னும் வளர்த்துட்டு வளர்த்து விற்பாங்க அவங்க பிஸ்னஸ் மாதிரி நம்ம துளசி செடி வைக்கிற மாதிரி மல்லிகை செடி வைக்கிற மாதிரி கஞ்சா செடி அதை வளர்த்து விற்றுருவாங்க அதுவும் அது தப்பு தான் போதை தான் ஆனால் எல்லாத்தோட அதிகமான போதை கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் கெமிக்கல் அப்யூஸ் அமெரிக்காவில் வந்து கொக்கைன் கஞ்சாலாம் இப்போ பழங்காலமாகி போச்சு லேட்டஸ்ட்டாக வருது கெமிக்கல் தான் இப்போ ப்ரௌன் சுகர்லாம் ப்ரௌன் சுகர்லாம் இல்லை அந்த காலம் மாறி போச்சு அவுடேட்டட் அதெல்லாம் ஓல்டு

எப்படி ஒரு டேபிளில் நாயகன்ல கமலஹாசன் உட்கார்ந்து பேசுவார் நாயகன்ல இவர் மகிமோட தாதா வந்து கல்பா தேவி அப்படின்னு ஜனகராஜ்யூஸ் பண்ணிவிடுவார் கமலஹாசனுக்கு அந்த சீன் இந்தியாவோட தாதா மிஸ்டர் இந்தியாவில் இந்த வாட்டி பத்து லட்சம் மில்லியன் டாலருக்கு நீங்க எடுத்து எடுத்துக்கிறீங்க அந்த லெவலில் போனதுக்கு அப்புறம்தான் மத்திய அரசாங்கத்துக்கே முழிப்பு வந்தது அது வரைக்கும் அது வரைக்கும் நல்ல தூக்கத்துல இருந்தது பஞ்சாப்ல ட்ரக் அவங்களுக்கு ஒண்ணு தெரியல சார் டெல்லியிலே நடந்திருக்கேன் அதுதான் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் டெல்லியிலே நடந்திருக்கு அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தெரியலையா தெரியல கோட்டை விட்டாங்க நார்காட்டிக்ஸ் பீரோ என்ன படுந்து நார்காட்டிக்ஸ் பீரோ சென்ட்ரல் ஸ்டேஷன்ல வரணும் நாயை பிடிச்சி மோபம் பாக்குது ஒரு பக்கம் கோடி கணக்கில் போயிட்டு இருக்கு சி ஜேவை பற்றி ரெக்கார்டு வந்து எல்லாருக்கும் தெரியுங்க மத்திய அரசாங்கம் தெரியாமல் இருக்குன்னு சொன்னால் நான் ஒத்துக்க மாட்டேன் பாஸ் ஹிஸ்ட்ரி அவர் டூ தௌசண்ட் சிறைக்கு போனது எல்லாமே எல்லாருக்கும் தெரியும் சரி நம்ம கட்சிக்குள்ளே போக வேண்டிய அவசியம் இல்லை ஒருத்தர் சிறைக்கு போயிட்டு தண்டனை வஞ்சார்னா அவர் அரசியலில் வரக்கூடாதுன்னு எந்த சட்டமும் கிடையாது திராவிட முன்னேற்ற கழகம் சேர்றாங்களா சேரியாங்கிறது வேறு விஷயம் அது வந்து ஒரு அரசியல் கட்சி இப்போ அப்படி பார்த்தா பாஜகவில் கூட தான் ரவுடிலாம் சேர்றாங்க பிக் பேக்கெட்டு மாதிரி பேச்சு வந்தது அதுக்குள்ளே போக விரும்பலை ஆனால் மத்திய அரசாங்கம் பிரித்து கொண்டது எப்போன்னா இந்த அமெரிக்காலிருந்து வந்த அந்த கடிதாசு நோட்டீஸ் தான் அமெரிக்கா அமெரிக்காவும் கனடாவும் சொன்ன முடிச்சுக்கிச்சு அவங்க மெக்சிகோ அது இது இல்லாமல் தனிப்பட்ட முறையில் அமெரிக்காவில் இருக்கிற இந்திய தூதரகம் மெக்சிகோவில் இருக்கிற இந்திய தூதரகம் கனடாவில் இருக்கிற இந்திய தூதரகங்கள்லாம் இந்த கான்ஃபரன்ஸ் முடிஞ்ச உடனே நோட் அமைச்சது எங்கள் நாட்டில் இருக்கிற விடுதலை புலி எல்லாம் தமிழ்நாட்டில் கூட்டிட்டாங்க இந்த அயலங்க தமிழர் மாநாடு தமிழை வளர்ப்பதற்கு இல்லை ஜேவோட வியாபாரத்தை வளர்ப்பதற்கு ஜாஃபர் சாதிக்கை பொறுத்த வரைக்கும் திமுக மிக முக்கியமாக ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு பல மாநாடு நடத்துவதற்கு படம் கொடுத்துருக்காரு திரைத்துறையில் ரொம்ப செல்வாக்கு மிக்க நபராக இருந்திருக்காரு அதாவது பல படங்களை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு இதெல்லாம் வந்து இதுக்கு சார் சோஷியல் ரெஸ்பெ ரெஸ்பெக்டுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டாரா ஜாஃபர் சாதிக் சோஷியல் ரெஸ்பெக்ட் தேவை இல்லைங்க இன்றைக்குமே தப்பு பண்ணுறவங்களாம் சோஷியல் ரெஸ்பெக்ட் கேமரா முன்னாடி வர ம் ஆனால் இவர் எல்லா கேமரா முன்னாடி வந்திருக்காரு இவர் வந்திருக்காரு இவர் என்னென்னா இவர் என்ன வியாபாரம் பண்ணுறாருன்னு ஜனங்களுக்கு தெரியணுங்கிறதுக்கோசரம் கூரியர் கம்பெனியோ ரியல் எஸ்டேட் கம்பெனியோ பிஸ்னஸோ ஆரம்பித்து பண்ணியிருக்காரு அந்த சினிமா தயாரிப்புலாம் அதுதான் ஒரு நாலு எங்க இவர் ரோடுக்கு வந்தார்னு டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் எல்லாரும் படிச்சிருக்காங்க இவர் படம் எடுத்து ரோடுக்கு வந்து அமீர் தான் தூக்கி விட்டார் ரெண்டு பேரும் சேர்ந்து விட்டாங்கன்னு திருட்டி டி திருட்டி டி வியாபாரம் பண்ணியிருந்தவர் அவரோட தொழில் அதை பற்றி நம்ம தப்பாக சொல்ல விரும்பலை அதிலிருந்து உலக சர்வதேச ட்ரக் லார்டு வரிசையில் ஒருத்தர் சேர்ந்துருக்காருனா எவ்வளோ கடுமையான உழைப்பை போட்டிருக்கணும் எவ்வளோ வேலை பண்ணியிருக்கணும் அது நீங்கள் பாருங்கள் அவர் சொல்றதுக்கு முன்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டுருந்த இடத்துக்கு மெக்சிகோல இருக்க ட்ரக் லார்ட்ஸ் மீட்டிங்கில் ஜே போய் உக்காடுறாருன்னா சாதாரண அவன்லாம் சேர்க்க மாட்டான் இந்தியன்ஸை எனக்கு தெரிஞ்ச ஆசிய கண்டத்தில் ஒத்த ரெண்டு பேர் போய் மிஸ்டர் ஜே ஒத்தர் இப்போ கூட அவர் மெக்சிகோவுக்கு தப்பிச்சு போயிருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறதா இந்திய அரசாங்கம் கருது ஏன்னா மெக்சிகோவுக்கு நீங்கள் அமெரிக்கா வழியாக போகணுன்னு அவசியம் கிடையாது அப்படி கரீபியன் வழியாக உள்ளே போயிடலாம் அது சில கண்ட்ரி வழியாக போகிறது நிறையா இருக்குது அமெரிக்கா வழியாக போவது இல்லீகலாக நிறைய ரூட் இருக்கு இந்த அயலக தமிழ் மாநாட்டில் என்னாச்சு வெளிநாட்டு வாழ் இந்தியர்களுதான் மது விருந்து பரிமாறப்பட்டது ஓகே அப்போ என்ன பண்ணாங்க இவங்களுக்கு தெரிஞ்ச பிளாக் லேபில் ரெட் லேபுள் கொடுத்துட்டாங்க அங்கே வந்த தமிழர்கள்லாம் இன்சல்ட் ஆகிட்டாங்களாம் அமெரிக்காலேருந்து வரோம் எங்களுக்கு ப்ளூ லேபிள் பிளா அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஆர்டினரி ரெட் லேபிள் கொடுக்குறீங்களேன் உடனே ஒரு சாதிக்கு சொன்னவரான் ஜே ஆயிரம் பாட்டில் ப்ளூ லேபிள் ஹாஃப் அன் அவரில் வரணும்னு டாஸ்மாக்லேயே ப்ளூ லேபிள் நூறு பாட்டில் மேலே கிடையாது ஒரு பாட்டில் ரூபா உலகத்திலே காஸ்ட்லியான சரக்கு ப்ளூ லேபிள் ஜானி வாக்கர் ப்ளூ லேபிள் ஒரு பாட்டில் ரூபா ஆயிரம் பாட்டில்

தடை செய்யப்பட்ட இலக்கங்கள் வந்திருக்கின்றன எப்படி வந்திருக்குன்னா தமிழ்நாடு அரசாங்கம் லோகோ போட்டு இன்விடேஷன் போயிருக்கு நீங்கள் அயலக தமிழ் மாநாட்டில் கலந்து கொள்ளுமாறு உங்களை தான் வேண்டிக் கொள்கிறோம் கான்ஃபரன்ஸ் கண்டக்டர் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஈஸியாக இந்தியன் எம்பசி நியூயார்க்லயோ வாஷிங்டன்லயோ இந்தியா விசா கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான் கவர்மெண்ட் போறோம் கவர்மெண்ட் லெட்டர் வந்திருக்கு அங்க இந்தியன் கான்சுலேட் இன் வாஷிங்டன் நியூயார்க் சிகோகோ எல்லாம் கவர்மெண்ட்ல இருந்து வந்தா உடனே இந்தியா விசா கொடுத்துருவாங்க நான் சொல்றது அமெரிக்கன் பாஸ்போர்ட் ஹோல்டர்கள் இந்தியா பாஸ்போர்ட் ஹோல்டருக்கு எந்த விசாவும் தேவையில்லை ஊருக்கு வர மாதிரி போயிட்டே இருக்கலாம் அமெரிக்க குடிமகன்கள் இந்தியா வரத்து இதுல என்ன ஒரு வேடிக்கைன்னா இந்த அமைப்பை சேர்ந்த நாலு தலைவர்கள் இந்தியா வரத்துக்கு மத்திய அரசாங்கத்தால் பேன் செய்யப்பட்டு அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள் டிபோர்ட்டட் டீ தமிழ் அமைப்பை சேர்ந்தவர்கள் வந்து என்ன பேசியிருக்காங்கன்னா எப்படி தமிழை வளர்க்குறதுன்னு பேசல எப்படி ட்ரக் காட்ட உலகம் முழுதும் கொண்டு போகிறது வெளிநாடுகளில் எப்படி ட்ரக் காட்டில் கொண்டு போகிறது அப்படின்ற இது திமுக தலைமைக்கு தெரிய வாய்ப்பு இல்லை நான் வந்து திமுக குற்றம் சொல்ல மாட்டேன் இது ஸ்டாலின் தெரிஞ்சதெல்லாம் நடந்திருக்காது ஸ்டாலினுக்கோ உதயநிதிக்கோ தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது மேபி மஸ்தான் லெவலுக்கு போயிருக்கலாம் போகாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இதுக்கெல்லாம் இப்போ இந்த என்ஐஏ வந்து இந்த நோட்டை விட ஆரம்பித்ததுக்கு அப்புறம் இவர் ஃபோன் நம்பரை ட்ராக் பண்ணும்பொழுது ஒரு கால் எம்ஆர்சி நகர் கிரீன்வேஸ் ரோடு சுற்றி 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 வந்துதான் தான் அங்கேருந்து ஒரு திமுக நபர் பிரபலமானவர் எம்எல்ஏ சீட்டும் கேட்டிருந்தார் அவர் அவர் அவரை சுற்றி சுற்றி அவங்க இது எல்லாமே சி திராவிட கழகம் டைரெக்டாக இன்வால்வ்டாக முன்னேற்ற கழகம் சொல்ல முடியாது ஆனால் திமுகவோட உறுப்பினர்கள் தலைவர்கள் இவங்கெல்லாம் இது இன்வால்வா இருக்காங்க ஓகே சார் நேற்றுக்கு பிரைம் மினிஸ்டர் பேசிருக்காரு திமுக அரசின் ஆதரவால் தான் தமிழ்நாட்டில் வந்து போதைப் பொருள் வியாபாரம் செலுத்தி வருகிறது அப்படின்னு ஓபனா பேசியிருக்காரு குறிப்பாக இதை வந்து திமுகவோட தொடர்பு படுத்தி பலரும் நீ திமுகவுக்கு இதற்கும் தொடர்பு கிடையாது திமுகவை ஜாஃபர் சைட் வந்து ஒரு ட்ரம்ப் கார் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டாருன்னு சொல்றீங்க அவர் ஒரு கொரியர் சர்வீஸ் நடத்திருக்காரு அது ஒரு சிற்றரசு முன்னணி திமுக பிரமுகர் அவர் வீட்டில் தான் அவருடைய இடத்துல அந்த இது நடந்திருக்கு குறிப்பாக இது தி திமுகவுக்கு தெரியவில்லை அப்படின்னாலும் பேக் வாய்ப்பு இருக்குல்ல சார் குறிப்பா பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணாம சேர்த்துக்கிட்டாங்க இதெல்லாம் வந்து திமுகவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கா இதன் மூலமாக ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு மேல 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 நெருக்கடி கொடுக்குறது இவங்க ஆட்களே ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு பாஜகவாலேயோ அதிமுகவாலேயோ பிரச்சனை வரப்போறது இல்லைன்னு முதல்ல சொல்லிட்டு வரேன் இவங்களால வந்து எதிரிகள் தான் எதிர்ப்பு தான் துரோகங்கள் வந்து பண்றது திமுக காரணம் தான் என்னைக்குமே திமுகவை காட்டி கொடுக்க திமுக காரணம் தான் ஸ்டாலினுக்கு உதயநிதிக்கு போ போறதே இந்த மாதிரி ஆட்கள் தான் இப்போ அடுத்தது மஸ்தான் வளைக்குள்ளே வந்துட்டார் வச்சுங்க என்கொயரியில் கண்டிப்பாக வந்துடும் பிரைம் மினிஸ்டரே ஒரு மாநாட்டில் போதை மருந்து கடத்தல பற்றி பேசினதா இந்தியாவில் வரலாறு கிடையாது ஆமாம் பிரைம் என்ன சொன்னார் ஹோம் செக்ரட்டரி சொன்னாராம் பிரைம் மினிஸ்டர் காக்னிசன்ஸ் ஆஃப் தி இவெண்ட் நவ் லெட் சி வாட் இஸ் கோன் ஆப்பன் ரெண்டு மாதங்கள் தமிழ்நாட்டில் என்னெல்லாம் நடக்க போகிறது அரங்கேற போகிறதுன்னு பாருங்கள் இந்த போதை மருந்துனால அமெரிக்கா கொடுக்குற ப்ரெஷரில் இப்போ அடுத்து ட்ரம்ப் வந்துட போகிறார் ட்ரம்ப் வந்துட்டான்னா மெக்சிகோவில் வாழை எழுப்பிடுவார் அவருக்கு முதல் விரோதி மெக்சிகோ தான் ஏன்னா அந்த அந்த நாட்டிலேருந்து போதை மருந்து வருது அமெரிக்கா கெடுக்கிறதுன்னு நம்ம மோடியோட நெருங்கிய நண்பர் ட்ரம்ப் வந்துட்டார்னா வால் போட்டுருவார் ட்ரம்ப் உலகத்தில் இருக்க அத்தனை போதை மருந்து ஒழிச்சிருவார் துப்பாக்கி கலாச்சாரம் மாதிரி என்ன நடக்கிறதுன்னா ஸ்டாலினோ உதயநிதியோ அவங்க குடும்பமோ அமைச்சர்களோ டைரக்டாக இன்வால்வ் ஆகாம இருக்கலாம் நமக்கு தெரியாது சொல்ல முடியாது நம்ம வந்து போட்டால் போறதுல எல்லாரும் இன்வால்வ் அவங்க இன்வால்வ் சொல்ல முடியாது ஆனால் அவர்கள் பெயர்கள் தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன என்பது உண்மை இது யுஎஸ் இருக்கிற இந்தியன் எம்பசியே சொல்லுது எங்களுக்கு லெட்டர் வந்திருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் லோகோ போட்டு இவருக்கு இந்தியன் விசா கொடுங்கன்னு வந்திருக்கு எப்படிங்க வந்ததுன்னு கேட்கறாங்க அவங்க வந்து இன்வைட்டிங் லிஸ்ட் போடுறது மிஸ்டர் ஜெய் அந்த லிஸ்ட் போட்டது அவர் தான் போட்டிருக்காரு தமிழ்நாடு அரசாங்கம் எந்த ரோலும் இல்லை எல்லாம் விட்டாங்க என்ஆர்ஐ சி அரசாங்கம் என்ன பண்ணுது என்ஆர்ஐ டிபார்ட்மெண்ட் என்ஆர்ஐ டிபார்ட்மெண்ட் என்ஆர்ஐவிங் என்ஆர்ஐவிங் கையில் எடுத்துக்கிச்சு அதெல்லாம் சொல்றதெல்லாம் நடக்க வேண்டியது இது என்ன ஒரு வேடிக்கைன்னா இதில் வந்து மொரீஷியஸ் அதிபர் பரசுராம் ஆறுமுகம் அப்படின்னு ஒரு மந்திரி வந்திருக்காரு அந்த மீட்டிங்க்கு போன உடனே எதிர்கட்சியெல்லாம் அவரை வாட்டி எடுத்து தான் நீங்கள் இந்த மாதிரி மீட்டிங்கில் போய் கலந்துனிங்க கேவலமாக இல்லை நம்ம நாட்டுக்கு வந்து ட்ரக் எடுத்துறவங்க போய் மீட்டிங்கில் கலந்துனீங்களே கேவலப்படுத்தி அமைச்சிங்களேன்னு அவர் வெளியில் தலகாட்ட முடியாம உட்காந்துருக்காரு அவங்க நாட்டில் எதிர்கட்சிகள்லாம் அந்த ஊர் பேப்பர் கிளிக்கு கிளிப்பிங்லாம் அமிச்சாங்க அந்த ஊர் பேப்பரில் வந்திருக்குன்னு ஸோ இது எல்லா நாடுகளிலும் தெரிஞ்சு போச்சு தமிழ்நாடு இந்தியாவை தவிர அமெரிக்கா மொரீஷியஸ் மலேசியா ஸ்ரீலங்கா சிங்கப்பூர் கேனடா எல்லா நாடுகள்லையும் என்ன நடக்குதுன்னு தெரிய போச்சு தமிழ்நாடு இந்தியாவை மட்டும் கோட்டை ரா ஃபெயிலியரா ஐபி ஃபெயிலியரா சிபி பதில் சொல்லி ஆகணும் பிரதமர் சொல்லி ஆகணும் வேடிக்கை சமாச்சாரம் இல்ல இன்டர்னல் செக்யூரிட்டி தட்டா எங்க போதம் மருந்து அடுத்தது தீவிரவாதம் கதவை தட்டும் ரெண்டு எல்லாம் லிங்க்டு தீவிரவாதம் போதை மருந்து கள்ளக்கடத்தல் பணசந்த பிளாக் மணி இதெல்லாம் செவன் சிஸ்டர்ஸ் மாதிரி சயாமி ஸ்வின்ஸ் மாதிரி ஒட்டி பிறந்தவர்கள் இந்த போத மணியை வச்சுட்டு இந்தியாவுக்கு எதிராக தீவிரவாத செயலில் ஈடுபட மாட்டாருச்சு அப்படின்னு என்ன கேரண்டி என்ன கேரண்டி பாகிஸ்தானோட தாவூத் இப்ரஹிம் ஆ மாதிரி வரக்கூடிய இன்னொரு மனிதர் ஜேன்னு சொன்னால் அது மிக இல்லை இன்னொரு தாவோதி தமிழ்நாட்டில் உருவாக இருந்தார் நம்ம ஏதோ ஒரு கடவுள் தப்பிச்சிட்டோம் வந்திருந்தார்னா அவரோட பண பலத்தையும் அரசியல் பலத்தையும் வச்சுட்டு பாகிஸ்தான்ல உட்காந்து இந்தியாவை கண்ணில் விரலை விட்டு ஆட்டியிருப்பார் என்னோட சந்தோஷனை இப்போது மத்திய அரசாங்கம் முடிச்சுக்கிச்சேன் தூங்கி இந்த மத்திய அரசாங்கம் இப்போது முடிச்சுக்கிச்சேன் இன்னும் எழுந்து நடந்து குற்றவாளிகளை கண்டுபிடிச்சி மக்களை காப்பாத்துங்க அப்படின்னு தான் வேண்டாங்க எந்த எக்ஸ்ட்ரீம் சார் போக வாய்ப்பு இருக்கு குறிப்பாக ஜாபர் சாதிக்கு சம்மந்தப்பட்ட இடங்களை எல்லாம் சீஸ் பண்ணியிருக்காங்க சீல் பண்ணியிருக்காங்க உடைய குடும்பம் உடைய வட்டாரங்கள் எல்லாத்தையுமே சர்வேலன்ஸ்ல வந்து ஐபியும் சரி அதே போல என்ஐயும் சரி கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ ஜாபர் சாதிக்கு இன்னும் கைது பண்ணல கெனியால இருக்காருன்னு சொல்றாங்க நீங்க வந்து மெக்சிகோக்கு போக வாய்ப்பு இருக்குங்கிறீங்க எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் சார் இந்த அவரை கண்டுபிடிக்க ஏங்க செந்தில் பாலாஜி பிரதரே கண்டுபிடிக்க முடியல நீங்க ஜெய கண்டுபிடிக்க போறீங்களா போயாச்சு இது என்ன ஒரு வேடிக்கையான இதுல அதிகாரிகள் தொடர்பு அதிகமா தான் மத்திய அரசாங்கம் கவலைப்படுது தமிழ்நாடு தமிழ்நாடு அரசின் அதிகாரிகள் தொடர்பு அதிகமா இருக்கு எங்க எல்லாம் என்ன என்ன லிங்க் 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 போகுது யார் போய் கேட்டாலும் ஐம்பது லட்சம் பணம் கொடுக்குறாரு போய் கதை திறந்தா ஐம்பது லட்சம் பத்து லட்சம் இருபது லட்சம் யார் போய் நின்னா கூட பணத்தால யார் வந்து நின்னாலும் இருபது லட்சம் கொடுத்துருவாரு கையில ஃபர்ஸ்ட் லட் ஸ்வீட் கொடுக்குற மாதிரி அப்புறம் என்னங்க உங்களுக்கு பணம் க்யூ நிற்குது அவர் வீட்டு வாசல்ல பணம் வாங்குறதுக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது ஐம்பது கோடி ஃப்ரீயாக கொடுப்பாராம் கொடுக்கலாம் சினிமா இருக்கிறா இருபது லட்சம் வச்சுக்கோ பாட்டி பண்ணுறீங்க ஐம்பது லட்சம் வச்சுக்கோ கடத்த பத்து லட்சம் வச்சுக்கோ அமீர் இதில் மாட்ட போது உறுதி ஏன்னா அமீரோட லிங்க்ஸ் எல்லாம் வெளியில் வந்தாச்சு எனக்கும் இந்த தொழில் பற்றி தெரியாது அவருக்கு தெரியாதுன்னு சொல்கிறார் பார்ட்னராக இருந்திருக்கார் அவர் இப்போ என்ன வேணா சொல்லி தப்பிச்சுக்க பார்க்கலாம் அமீரோட ஆன்டி நேஷனல் ஆக்டிவிட்டிக்கு விதை போட்டதே மிஸ்டர் ஜேன் ஒரு பேச்சு இருக்கு எந்த தைரியத்தில் அமீர் பேசினார்னா அமீர் ஒரு முகமாக வச்சு அமீர் பார்த்தீங்கன்னா மோடி எதிர்ப்பாளர் இந்திய எதிர்ப்பாளர் இந்திய எதிர்ப்பாளர் பிஜேபி எதிர்ப்பாளர் எல்லா எதிர்ப்பாளர் ரைட் விங் எதிர்ப்பாளர் அவர் ஒரு திராவிட சித்தாந்தத்தில் காட்டிக்கினார் அதற்கு முக்கிய பிள்ளையாக இருந்து அவருடைய நெருங்கிய நண்பர் ஜே அந்த லிங்க் தான் இவர் சினிமா எங்க ஒன்றுமே இல்லாதவர் நாலு படத்துக்கு பூஜை போடுறாருன்னா அந்த பணம் எங்கே வந்ததுன்னு இன்கம் டேக்ஸ் கேட்குமா கேட்காது இப்போ என்ன ஆகி போச்சு ரெட் அலர்ட் ஆகிடுச்சு இப்போ எல்லா கடக இன்கம் டேக்ஸ் முடிச்சுக்கிச்சு என்ஃபோர்ஸ்மெண்ட் முடிச்சுக்கிச்சு என்ஐஏ முடிச்சிக்கிச்சு எல்லா எல்லா மத்திய அரசாங்கங்களும் தூக்கத்துலேருந்து முழிச்சு கண்ணை திறந்து அப்பா இப்படி நடந்திருக்க தமிழ்நாட்டில் இனிமே தான் ஆட்டம் ஆரம்பம் இனிமே தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மார்ச் ஏப்ரலில் தான் உங்களுக்கு வேடிக்கை என்ன பான வேடிக்கை எல்லாம் பெரிய பெரிய வான வேடிக்கை எல்லாம் போகுது லக்ஷ்மி வெடி குருவேடிலாம் போய் ராக்கெட் வெடிக்க வெடி எல்லாம் போகிறோம் தமிழ்நாடு சினிமா வட்டாரத்துக்குள்ள தாக்கத்தை ஏற்படுத்தும் தமிழ்நாடு சினிமா வட்டாரத்தில் பல பேர் மாட்டிப்பாங்க கண்டிப்பா மாட்டிப்பாங்க ஏன்னா இந்த பணம் வந்து நிறைய பேருக்கு தெரியாம என் நகையை எடுத்து திருடி என் என்னதான் கேட்பாங்க நான் ஒரு திருட்டு பொருள் வாங்குறேன் ஒரு காரை பத்து லட்ச ரூபா வாங்கிட்டேன் அந்த கால் திருட்டு போச்சுன்னா சும்மா விட்டுருவாங்களா போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் நான் கோர்ட்டில் போய் நிற்கணும் நான் திருட்டு பொருள் திருட்டு பொருளை வாங்கினவனுக்கே இவ்வளோ தப்பு இருக்கும் பொழுது போதைப் பொருளை கையாண்டவனுக்கு கையாண்ட உதவனுக்கு இங்கே இந்தியாவில் போதைப் பொருள் ஆக்ட் கடுமையாக்கப்பட்டிருக்குங்க என்டிபிஎஸ் ஆக்ட் என்டிபிஎஸ் ஆக்ட் அது வந்து யூஎன் சொல்லி எல்லாமே நமக்கு அமெரிக்கா சொல்லி தான் நம்ம கேட்போம் இந்தியாவுக்கு எந்த அறிவும் கிடையாது யூஎன் சொல்லிது டெரரிசம் கொண்டு வா பிஎம்எல்ஏ கொண்டு வா ட்ரக் என்ஃபோர்ஸ்மெண்ட் கொண்டு வா அதுக்கப்புறம் எல்லாம் ஒன்று ஒன்றா நான் சொல்கிறது மன்மோகன் சிங் கவர்மெண்டில் அந்த கவர்மெண்டில் கொண்டு வந்து தான் கடுமையான சட்டங்கள் இந்தியாவில் இருக்கிற மாதிரி போதைப் பொருள் சட்டம் ஆனால் என்ன பத்து வருஷம் குறைஞ்சது பத்து வருஷம் அதை பயன்படுத்துறது இல்லை நம்ம அது பயன்படு ஏன்னா ஜெயலலிதா மாதிரி ஆட்கள்லாம் வேண்டாதவர்கள் மீது வழக்கு போடுறது கஞ்சா கடத்தல் போட்டு கஞ்சா கேஸ் கஞ்சா கேஸ் போடு கஞ்சா போலீஸோட முதல் வேலையை பிடிக்கலையா கஞ்சா கேஸ் போடு போலி எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும் ரெண்டு கிலோ கஞ்சா அதான் ஃப்ரெண்டு சொன்னார் கஞ்சா ரீட் பண்ண எங்கேயும் போவானா போலீஸ் போய் ரீட் பண்ண எல்லா போலீஸ் நடிக்கிற கஞ்சா வச்சுருப்பாங்க ஏன்னா மாற்றுறதுக்கு ஆள் யாரோ கஞ்சா நினைக்கிறா அவங்ககிட்ட எடுத்து போடுறதுக்கு சினிமாவில் வந்து பாருங்க அவருக்கு வண்டியில் எடுத்து போட்டு அந்த மாதிரி ஸோ போலீஸும் இதில் உடனே இறந்துருக்கலாம் இருக்கலாம் அது பல்வேறு யூகங்கள் பேசப்படுகின்றன பல்வேறு புகைப்படங்கள் பேசப்படுகின்றன எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாமல் பேச ஆனால் பூகம்ப வெடிக்கும் வெடிக்கும் பெரிய லெவல்ல டேமேஜ் உண்டாகும் கொலாட்ரல் டேமேஜ் அதிகமாகும் சில பேரோட பேர் எல்லாம் கெடும் டேமேஜ் கண்ட்ரோல் பண்ண சில பேர் டேமேஜ் கண்ட்ரோல் கைமீறி போயிடுச்சு ஏன்னா மோடியே இறங்கிட்டாருன்னா சும்மா இருக்க போகிறது இல்லை இது வந்து அதான் முதலில் நீங்கள் சீண்டி பார்த்து சீண்டி பார்த்து சீண்டி பார்த்து யாரோ இப்போ ஜேக்கும் ஸ்டாலினுக்கும் உதவிக்கும் சம்பந்தமே கிடையாது பாவம் அவங்கள மிழ்கக்கூடாது ஆனால் யார் பண்ண பாவமோ உங்கள் தலையில் விடியறதுக்கு காரணம் நீங்கள் ஆன்டி மோடி ஸ்டாண்ட் எடுக்கிறதுனால தான் இல்லைன்னா ஜே மட்டும் அரசு மட்டும் போய்ட்டே இருக்க போகிறாங்க இப்போ உங்களையே லிங்க் பண்ண பார்க்குறாங்க நீங்கள் பண்ண வேகையில லிங்க் பண்ண பார்க்குறாங்க இப்போது தவறு செய்தார்கள் சொல்ல லிங்க் பண்ண பார்ப்பாங்க எப்படியாவது உள்ள தள்ளணுமான ஏன்னா அந்த வார்த்தை மோடி சொன்னார் இந்த அரசாங்கம் வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய அரசாங்கம் சொன்னார் அதோட இன்மி ஏன்னா சுப்ரீம் கோர்ட்ல போய் ஒரு கவர்மெண்ட் டிஸ்மிஸ் பண்றீங்க நார்மலா டிஸ்மிஸ் பண்றீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் எதிர்ப்பு தெரிவிக்கும் ட்ரக் விஷயமா எதிர்ப்பு நீங்க டிஸ்மிஸ் பண்ணீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வாய முடிக்கும் உங்களுக்கு பொம்மை கேஸ் எந்த கேஸும் எடுபடாது நாட்டின் பாதுகாப்பை கருதி நான் அரசாங்கத்தை டிஸ்மிஸ் செய்கிறேன்னு ப்ர ஒரு பிரசிடென்ட் நோட்டிஃபிகேஷன் போட்டாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஆர்கியூ பண்ணாங்கன்னா இந்த காரணங்களுக்காக நாடு இந்த மாதிரி போயிட்டுருக்குனாங்கன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள் கலைஞர் ரெண்டு வாட்டி ஆட்சியை பறி கொடுத்தாரு ஞாபகம் இருக்கா அது மாதிரி பண்ணலாமா கஷ்டப்பட்டு ஆட்சிக்கு வந்தீங்க மக்களுக்கு நல்லது பண்ண வந்தீங்க உங்கள் மக்கள் நிறைய எதிர்பார்க்குறாங்க திறமையான முதலமைச்சர்னு எதிர்பார்க்குறாங்க இந்த மாதிரி சாகவாசம் இந்த மாதிரி கா கான்ட்ரவர்சி இல்லாமல் போய் பேர் எடுத்துக்கலாமா அப்படின்னு வருத்தமாக இருக்கு ஓகே சார் ரொம்ப நன்றி சார் குறிப்பாக ஜாஃபர் சாதிக் அமெரிக்கா வரைக்கும் தொடர்பு இருக்குது மெக்சிகோல ஒரு நம்பர் த்ரீல வந்து ஜாஃபர் சாதிக் இருக்காரு அவர் மிஸ்டர் ஜேன் தான் சொல்லுவாங்கன்னு அமெரிக்க தகவல்கள் குறிப்பாக அமெரிக்க அரசாங்கமே கவலையோடு இந்திய அரசாங்கத்துக்கு நோட் போட்டிருக்காங்க வரக்கூடிய நாட்களில் மிகப்பெரிய வானவேடிக்கை நடக்க வாய்ப்பு இருக்குது பூகம்பமே வெடிக்கும்னு சொல்றீங்க பார்ப்போம் சார் இப்போ பொறுத்திருந்து பார்ப்போம் மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்த போது ஜாஃபர் கைதா வாருங்கிறத வச்சு வருங்காலங்களில் மிக விரிவாக பேசுவோம் நேரம் கொடுத்து பேசி முக்கியம் நன்றி சுவாமி சார்